அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது நேற்று எதர்ச்சியாக எங்கள் ஊரில், அதாவது கூடன்குளத்தில் இருக்கக்கூடிய ஜம்போ பேக்கரிக்கு நான் எதர்ச்சியாக போனேன். அப்போ வந்து நிறைய ஐட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அந்த ஐட்டங்கள்லாம் போய் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே சுற்றி வளைச்சி பார்க்கும்போது அதில் ஒரு சின்ன சூப்பர் ஐட்டம் ஒன்று இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, அதாவது நம் நாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் முடிவடைந்துள்ள நிலையில் இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறாங்க. அப்படி கொண்டாடும் போது இந்த ஜம்போ பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு கூடத்தில் இருக்குது. இங்கே தேசிய கொடியை எப்படி உருவாக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது க்ரீமை வச்சு தேசிய கொடியை அப்படியே வந்து டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது க்ரீம் கேக்கு எல்லாத்தையும் வச்சு மேலே வரைஞ்சி கீழே வெள்ளை பச்சை இந்த கலரில் அப்படி டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே மிக அருமையாக இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம கேக்கெலாம் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தேசிய கொடி கேக்கை மட்டும் ஆர்டர் பண்ணாதுங்க அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து இது வந்து பார்வையாளர்கள் பார்க்குறதுக்கு வச்சுருக்கோம். இதோட கைவண்ணத்தை உண்மையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பின்னாடி அந்த ரெட் டிஷர்ட் போட்டிருந்தார் தெரியுமா, நான் வச்சுருக்காரு தெரியுமா, அவர் தான் வந்து தேசிய கொடி ஆர்டர் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட வந்து பேசினேன், நீங்கள் தான் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆமாம் ஆமாம் நான் தான் பண்ணினேன் அப்படி சொல்லி சொன்னார். உண்மையிலே அருமையான டிசைன் தான் தேசிய கொடி. அதுவும் இந்த ஜம்போ பேக்கரியில் என்னென்னா ஏசி வந்து இருக்குது. உட்கார்ந்து வந்து ரொம்ப நேரமாக உட்கார்ந்து கூட சாப்பிட்லாம். ஒரு சின்ன ஒரு பாப்கார்ன் வாங்கி அப்படியே ஒரு மணி நேரமாக உட்கார்ந்து சாப்பிட்லாம். ஏசி உள்ளே இருக்க மாதிரி இருக்குது. அதாவது இது கூடங்குளத்தில் அமைந்தது. லாஸ்ட்லேருந்து பார்த்தா இந்த தேசிய கொடியில் பின்னாடி என்னென்னா தெர்மாகோல் வச்சு அருமையாக பண்ணியிருந்தாங்க. நான் வந்து உண்மையிலே ஃபுல்லாக கேக்கு நினச்சேன். ஆனால் தெர்மாகோலில் அவங்க வந்து அழகாக டிசைனாக க்ரீமை மட்டும் அப்படியே தடவி வச்சுருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப அருமை. எல்லோருக்கும் வந்து இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் வந்து கொண்டாட விதமாக தான் அந்த கடைக்கு போய் இந்த தேசிய கொடி எப்படி இருக்குது, எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நல்லா அருமையாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. எல்லோருக்கும் இனிய மறுபடியும் சொல்கிறேன், இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடையிலையோ எங்கேயோ அது கைவண்ண திறமை நிறைய பேருக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி தேசிய கொடியை ஒரு ஃபோட்டோவோ வீடியோ எடுத்து உங்களோட சேனலில் அப்லோட் பண்ணலாம். இல்லை ஸ்டேட்டஸில் வைக்கலாம். பார்க்கறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்குவிக்கும் விதமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஓகே. அடுத்தடுத்த வீடியோலாம் சந்திக்கலாம். நம்ம ட்ரெயினை பற்றி நிறையா வீடியோக்கள் போட்டிருக்கோம், அதையும் கொஞ்சம் மறக்காமல் பார்த்துருங்க. தேங்க்யூ. நீங்கள் பண்ணதா டிசைன் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு.